வெல்கம் டு ராக் விஜய் சேனல். அனகொண்டா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஹாலிவுட் படம் ஞாபகம் தான் வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கு, அப்படியே மரத்தில் சுற்றி ஒரு மனுஷனை நமக்கு முழுங்கும். ஸோ அந்த காட்சி நிறைய பேர் மறந்துருக்க மாட்டிங்க. ஸோ இது மாதிரியான உண்மையான சம்பவங்கள் வந்து அனகொண்டா முழுங்குச்சு மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு மலைப்பாம்பு ஒரு ஆடையோ மாடையோ முழுங்குச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த வீடியோவில் ஒரு உண்மையான ஒரு பெண்மணியை வந்து அனகொண்டா வந்து முழுங்கிருக்கு. ஸோ அது எப்படி முழுங்குச்சுன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எப்படி முழுங்குச்சுன்னு பார்க்கலாமா? இந்தோனேஷியா அப்படின்னு சொன்னாலே பல வகைகளான செடிகளும் மரங்களும் கொண்டதுதான் இந்தோனேஷியா. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் காடுக்கு ஒரு 25% வந்து ஈக்குவலான செடிகளும் மரங்களும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே மெயின் அவங்க பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் மரங்களை கட் பண்ணுறதும் பழங்களை வந்து பறிக்கிறதும் தான் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களோட வேலையே. ஸோ இதில் நிறைய வந்து முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தொழிலாளிகளை வந்து இந்த லப்பர் மரத்தை கட் பண்ணி இந்த பழங்களை வந்து ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த வேலையில் தான் பார்த்தீங்கன்னா ஜாம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு 52 பெண்மணி பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் மரங்களை கட் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 2 லீவ் போட்டதுனால முதல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 2 வேலையும் நீ வந்து ஒரே நாளில் செஞ்சு ஆகணும், ஸோ இன்னைக்குள்ள என் வேலை முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நேரமாக ஓவர் டைம் பார்க்க வச்சிருக்காரு. ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க அந்த காட்டுக்குள்ள தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரங்களை வெட்டிட்டு எப்பவுமே லப்பர் மரங்களை வெட்டினா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொட்டும். ஸோ அது வரைக்கும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்திருக்காங்க. ஸோ இவங்க படுத்தவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனுகொண்டா பாம்பு, அனுகொண்டா சைஸ்ல ஒரு மலைப்பாம்பு, 22 மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த லேடியை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அவங்க எலும்புகளெல்லாம் வந்து நொறுக்கி எடுத்திருக்கு. ஸோ அவங்களால ஓடவும் முடியாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிடுச்சு. அது பார்த்தா அவங்க வந்து ஏஜ் பர்சன், ஒரு 52 அப்படின்னு சொல்லலை உங்களுக்கே தெரியும். ஸோ டக்குனு நம்மளால வந்து ஓட முடியாது இல்லைங்களா. ஸோ நல்லா அவங்கள போட்டு முறுக்கி அவங்க எலும்பெல்லாம் உடச்சி அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முழுங்கிடுச்சு. இந்த பெண்மணியோட கணவர் வந்து என்னடா ஒய்ஃப் வந்து போனாங்களே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேடி இருக்காங்க. பக்கத்தில் அக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல பெண்மணியை பத்தி. சோ லாஸ்டா வந்து கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட போனாதான் இதை பத்தி நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஒரு வாரம் ஆகுது வேலைக்கு போயிட்டு திருப்பி வரல அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேரை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 22 மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு படுத்திருக்கு. பார்த்தா ஒரு பக்கம் வந்து இவ்வளோ தடியில வந்து அவங்களுக்கு வந்து வீக்கமாக இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து போலீஸ் வந்து என்னடா இது இந்த மலைப்பாம்பு வந்து நம்ம வந்திருக்கோம் கொஞ்சம் கூட இப்படி அப்படி போவோம் அப்படியே படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கொண்டு போனாங்க இல்லையா அந்த ஒயர் பேக் அந்த கோடாலி அதெல்லாம் பாத்தீங்கன்னா செதறி கிடக்கு. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க சோ ஒருவேளை வந்து என் பொண்டாட்டி இந்த பாம்பு முழுங்கி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த டவுட்டால இந்த டவுட் எதுக்காக நம்ம வந்து அந்த பாம்பை சாவடிச்சு அந்த வயிற்ற கிழிச்சு அது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த பாம்பை வந்து கிழிச்சிருக்காங்க. வயிற்ற கிழிச்சோன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து அந்த சடலம் வந்து உள்ள இருந்திருக்கு. சோ அதை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியா இருந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் தடவை நடந்த சம்பவம் கிடையாதுங்க, இது 3 தடவை நடந்த சம்பவம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2017-18 ஆல்ரெடி வந்து 2 பேரை சாப்பிட்டுருக்கு. ஸோ இது 3 நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஊரே பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல இருக்காங்க, இன்னும் வேற எதனா ஒரு அனுகுண்டா உள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே காட்டுக்குள்ள போகணும் நீங்க வந்து முடிவெடுத்தீங்க, ஏதோ ஒரு பயணமா இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலையா இருக்கட்டும் நான் உள்ள போய் ஆகணும் காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஸோ உங்களை காத்துக்குள்ள நீங்க வந்து கையில வந்து கோடாலியோ கத்தியோ சம்திங் எதனா வந்து உங்களை டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களை காத்துக்கொள்றதுக்கு எதனா ஒரு ஆயுதத்தை நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எதனா ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு சொன்னா மட்டும் காட்டுக்குள்ள போங்க. ஸோ அன்வான்டா போய் நான் சும்மா ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஒரு கேமரா எடுக்கணும் ஒரு வீடியோ எடுக்கணும் சொல்லிட்டு காட்டுக்குள்ள போகாதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.